ராஜா சார் வந்து இந்த பால் முரேட் சாங்லாம் அரேஞ்ச் பண்ணி ஃபுல் ஸ்ட்ரிங் செக்ஷனோட இந்த வெங்கடேஸ்வரா கல்யாண மண்டபத்தில் அரேஞ்ச் பண்ணி இது பண்ணார். அந்த டைம்லேருந்து அவர் கூட வாசிக்கிறேன். அந்த டைம்லேருந்து எல்லாமே ரொம்ப அட்மையராக இருந்தது. அந்த சவுண்டிங் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஃபஸ்ட் டைம் வந்து அப்படியே பால் முரேட்டே வந்து இங்கே பண்ணபடி அரேஞ்ச் பண்ணார் அவர். பட் எனக்கு வந்து ரொம்ப இது பண்ணது தென்றல் வந்து என்னை தொடும் அந்த பிட்டு வீண பிட்டாட்டம் கிட்டாரில் கொடுப்பார். ஸோ எதுவுமே இது வந்து கிட்டாரில் வராதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் கிட்டாரிஸ்ட்னால அவர் என்ன சொன்னாலும் அதை கஷ்டப்பட்டு நம்ம வாசி தான் ஆகணும். ஏன்னா பொசிஷன் முதல் கொண்டு அவர் மார்க் நோட்ஸில் வந்து மார்க் பண்ணிடுவார். இப்போது அதே போல் பருவமே சாங் பார்த்தீங்கன்னாக்கா இ ஃப்ளாட் மேஜர் ஸ்கேலு, அந்த பிட்டு வந்து இ ஃப்ளாட் மேஜரில் வாசிக்கிறது கஷ்டம். அதனால் அவரே வந்து தேர்ட் பொசிஷனில் கேப்போ அப்படின்னு சொல்லி எழுதிட்டார். ஸோ தேர்ட் பொசிஷனில் கேப்போ போட்டு வாசிச்சது அது. பண்ணலால யூஸ் பண்ண சொன்னார் கேப்போ. அது ஓகே, அது சி மைனர் ஸ்கேலு. பட் கேப்போ போட்டு அது வந்து ஏ மைனரில் வாசிச்சது அது. அப்புறம் அந்த சாங் எண்டில் வந்து பார்த்திங்கன்னா